இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நெல்லை அரோமா, இன்னைக்கு நம்ம நெல்லை அரோமால பார்க்க போறது சவுத் இந்தியன் ஸ்பெஷல் மசால் தோசை. மசால் தோசைக்கு முதல்ல நம்ம காரசாரமான ஒரு ரெட் சட்னி ப்ரிப்பேர் பண்ணணும். அது செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்புல வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு கப் சின்ன வெங்காயம். இது ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். இது கூட ஒரு 4 வத்தல் காஞ்சி மிளகாய், 5 பல் பூண்டு. இந்த போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமா வதங்கினதும் ஒரு கப் நறுக்கின தக்காளி. இது 3 தக்காளி. இந்த வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமா வதங்குறதுக்கு உப்பு. இத போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் போல ஆயிருக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருக்கு. இப்போ இத ஒரு போலுக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுலாம். ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்பதான் எடுத்துடலாம். இப்போ சட்னி ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள மசால் தோசைக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க, அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு போட்டதும் இதுல 1 கப் பெரிய வெங்காயம். வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் வதங்கினதும் இதுல உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியா இருக்குது. இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அவ்வளவுதான், நம்ம மசாலா ரெடி ஆயிட்டு. மேல கொஞ்சமா மல்லியில. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசால் தோசைக்கு ரெட் சட்னி ரெடியா இருக்கு, அப்புறமா நம்ம மசாலாவும் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்லை அடுப்புல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கல்லு கொஞ்சமா காயட்டும். இப்போ கல்லு நல்லா சூடாயிட்டு நம்ம தோசை ஊத்திடலாம். கல்லு வந்து ரொம்ப சூடா இருக்க கூடாது. ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா தோசை மாவு திரண்டுறோம். இப்படி நல்லா வெறிச்சு விட்டுக்கோங்க. தீய சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் போல ரெட் சட்னி. அப்புறம் 1 டீஸ்பூன் பட்டர் வெண்ணெய் போட்டுடலாம். இப்ப இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த தோசை ஃபுல்லா விரிச்சு விட்டுடலாம்.
இப்போ தோசை அடியில நல்லா வெந்துட்டு இந்த டைம்ல நம்ம அந்த மசாலாவை வச்சிடலாம். இப்படி ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்துடலாம். நம்ம வந்து பட்டர் போட்டுக்கிறதுனால எண்ணெய் ஊத்தணும்னு அவசியம் இல்லை. அடுத்த தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த கல் வந்து ரொம்ப சூடா இருக்கும், அதனால கொஞ்சமா தனி தெளிச்சுக்கலாம்.